அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளின் ஒன்பதாவது போட்டியாக ஆர்சிபி மற்றும் கே கேஆர் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இந்த கே கேஆர் அணியினுடைய சொந்த மைதானமான ஈடென் கார்டன் மைதானத்திலேயே நடைபெறவுள்ளது இந்த போட்டிக்காக ஆற்று பணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்கிளவனிலே இடம்பெற்றுக் கொள்ளப் போகின்ற ஏழு இந்திய வீரர்களும் யார் யாராக அமைந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த ஆற்று பணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்கவனை பொறுத்தவரையில் எட்டு மிக முக்கியமான இந்திய வீரர்கள் அவர்களுடைய பிள்ளைங்களுடைய இடத்தினை பிடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அது எவ்வாறு என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏழு வீரர்கள் அவர்களுடைய பிள்ளைங்களுடைய இடம்பெறுகின்ற வீரர்களாகவும் இன்னும் ஒரு வீரர் இம்பெக்ட் பிளேயராக போட்டியின் தன்மைக்கேற்ப அவர்களுடைய குழாமிலே உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் விராட் கோலி தினேஷ் கார்த்திக் ஆகிய இரண்டு வீரர்களும் அவர்களுடைய பிள்ளைங்களு நிரந்தர ஒரு வீரர்களாக காணப்படுவார்கள் அதே போன்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பந்து வீச்சாளர்களான கர்ஷப் பட்டேல் முகமது சராஜ் கரண் சர்மா ஆகிய மூன்று வீரர்களும் உறுதி செய்யப்பட்ட வீரர்களாகவும் அதே போன்று இந்திய சகலதுறை வீரரான சபா சகமட் அவர்களும் தொடர்ச்சியாக அவர்களுடைய இடம் இடம்பெறுகின்ற வீரர்களாக காணப்படுவார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு இந்திய துடுப்பாட்ட வீரர்களும் மூன்று இந்திய பந்து வீச்சாளர்களும் சபா சகமட் என்கின்ற ஒரு இந்திய சகலதுறை வீரர்களும் உறுதியான வீரர்களாக அதாவது இந்திய வீரர்கள் உறுதியான வீரர்களாக அவருடைய பிள்ளைங்களுடன் இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இதனை அடுத்து ஏனைய ஒரு வீரர் போட்டியின் தன்மைக்கேற்ப அதாவது இம்பேக்ட் பிளேயராக கூட அவர்களுடைய அணியிலே உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பணியினர் முதலில் துடுப்படுத்த ஆடுகின்ற சந்தர்ப்பங்கள் அமையுமாயின் அவர்களுடைய ஏழாவது இந்திய வீரராக மகிபால் லேம்ரோர் அவர்களை அணியிலே உள்ளடி செய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் அல்லது ஒரு சில விலை அவர்கள் முதலில் களத்தடுப்பாட்டத்தில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்கள் அமையுமாயின் அந்த இடத்திலே ஏழாவது இந்திய வீரராக ஸ்டீப் அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மஹிபா லேம்ரோர் மற்றும் இந்த ஆகா ஸ்டீப் ஆகிய இரண்டு வீரர்களும் போட்டியின் தன்மைக்கேற்ப இம்பெக்ட் பிளேயராக பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது அதற்கமைய துடுப்பாட்டத்தினுடைய தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மஹிபா லேம்ரோர் அவர்களை பயன்படுத்திக் கொள்வதும் அதே போன்று பந்து தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆகா ஸ்டீப் அவர்களை பயன்படுத்திக் கொள்வதும் தான் இந்த ஆர்ஸ் பணியினுடைய வியூகமாக காணப்படுது கடந்த போட்டியிலும் மிகச்சிறந்த பெறுவர்கள் இந்த ஆகாஷ் தீப் அவர்கள் பெற்றுக் காரணமாக அவருடைய இடமும் உரித்தான் இதுதான் ஒன்றாகவே காணப்படுது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே கூறியது போன்று ஆர் இந்திய வீரர்கள் உறுதியான வீரர்களாகவும் அதனை அடுத்து ஏனைய இரண்டு வீரர்களான ஆகாஷ் தீப் மற்றும் மகிபா லெம்ரோர் ஆகிய இரண்டு வீரர்களும் இம்பெக்ட் பிளேயர் ரூலின் அடிப்படையில் மாறி மாறி பயன்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைகின்றது என்பது எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்படுது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்